கைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நான் எப்படி என்னோட தோட்டத்தை மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கற பத்தின வீடியோ தான். வாங்க இந்த வீடியோல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு பேட்டியோ. இந்த பேட்டியோல எப்படி நான் அந்த ஃபுல் பார்டரும் கலரா வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 pounds ஆகுது நம்ம செலவு பண்ணணும் பிளான்ஸ்க்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிளான்ஸும் நான் வாங்குறது கிடையாது, ஒரு சில பிளான்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், பெட்யூனியா, இம்பேட்டியன்ஸ், பொகோனியா, அதெல்லாம் மட்டும் நான் வாங்கிக்குவேன். மற்றதெல்லாம், அதாவது பனி ராபிட், ஆன்டிராய்டியம், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேரிகோல்ட், இதெல்லாம் நான் சீட்ஸ் போட்டே நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இது நான் ஸ்ப்ரிங்கில் சீட் போட்டது, எவ்வளோ சூப்பராக இன்னமும் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு. இங்கே இம்பேட்டியஸ் வச்சிருக்கேன், அதே மாதிரிதான். இதை எல்லாமே நான் ஸ்ப்ரிங்கில் வாங்கி ஒரு டைம் வச்சது தான் இந்த பார்டரே நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன், ஏப்ரல்லேருந்து லேட் ஆட்டம் அப்படி இல்லைன்னா ஏர்லி வின்டர் வரைக்கும் என்னோட பார்டர்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் பிளான் பண்ணிடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிளான்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் என்னோட தோட்டத்துக்கு எப்போ வந்து பார்த்தாலும் என்னோட தோட்டத்தில் அங்கங்கங்கே ஒரு கலராக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்ஸ் கீழே இருந்தாலும் மேலே கண்ணுக்கு விஷுவலாக தெரியறதுக்காக நான் இங்கே சன்ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த சன்ஃப்ளவர்ஸை பார்டரை சுற்றி நான் அப்படியே ஒரு ரேண்டமாக போட்டதுனால இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு இப்போ சன்ஃப்ளவர் தோட்டமாக ஆயிடுச்சு. அதாவது ஜூன்லேருந்து, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃப்ளவர்ஸோட சீசன் இருக்கும். இப்போ இது சன்ஃப்ளவரோட சீசன்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பார்டர் ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கு. அதே மாதிரி பேஸ்கெட், பேஸ்கெட்ஸ்க்கு நான் பிளான் செலக்ட் பண்ணும்போது பொதுவாக பெட்யூனியா தான் நான் வந்து நிறைய செலக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூஷா கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பூஷாவாக இருக்கட்டும், வயோலா, பேன்சி, அது எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன வயோலா பேன்சிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் படித்து பாருங்கள். சில பிளான்ஸ் அன்டில் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு பூ கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிளான்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது இன்னும் உங்களுக்கு உங்கள் பார்டர்ஸும் சரி, உங்களுடைய ஹேங்கிங் பாஸ்கெட்டும் சரி, எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெட்யூனியா பார்த்தீங்கன்னா அன்டில் செப்டம்பர் வரைக்கும்னு போட்டிருக்கோம். அதனால தான் நான் எப்பவுமே பெட்யூனியாவை நான் சாய்ஸாக எடுக்கிறேன். டோலா எடுக்கலாம், அதே மாதிரி பொகோனியா எடுக்கலாம். அதாவது பல்பில் பார்த்தீங்கன்னா பொகோனியா வந்து லாங் லாஸ்டாக உங்களுக்கு ஃப்ளவர். அதே மாதிரி என்னோட சன்ஃப்ளவர்ஸ், நான் பின்னாடி இந்த இடத்துல எனக்கு இனஃப் சன்லைட் கிடைக்காது. அப்போது ஒரு டாலான பிளான்ஸாக செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி பாட் ஷேடாகவும் செலக்ட் பண்ணணும். ஆனால் சன்ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு சீட் போட்டாலே ஒரு டாலாக க்ரோ ஆகிடும். அப்போது அதோட இனஃப், அதுக்கு தேவையான சன்லைட்டை அதுவே கலெக்ட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், இந்த சன்ஃப்ளவரில் எவ்வளோ மல்டிபிள் பூ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இதுக்கு இந்த தேவையில்லாத நம்ம லீவ்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டோம்னாவே போதும், நமக்கு நிறைய மல்டிபிளான ஃப்ளவர்ஸ் வரும். இங்கே வாங்க, அப்படியே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா, இது ஒரு விதமான டெய்சி வெரைட்டியை சேர்த்தது. இது அபாண்டனா பூக்கும், நல்ல ட்ரவுட் டாலரன்ஸும் கூட. ரொம்ப நிறைய இதுக்கு கேரே தேவையில்லைங்க, ஒரு சின்ன ரூட் வச்சாலே போதும் இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்ட் கேராஜ். இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு மிஸ் ஆகிருந்துச்சு. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன், அப்போ இந்த இடத்த எப்படி கலராக்குறது அப்படின்னு. அப்போ இந்த இடத்த கலராக்குறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஹேங்கிங் பேஸ்கெட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இது சொரக்கொடி. இந்த சொரக்கொடியை இது மேலே நல்லா ஏற்றி விட்டேன். இது நம்ம ஊர் சணலுங்க. இந்த சணலை கட்டியே நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சொர பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் ஹேங்கிங் பாஸ்கெட் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக சொரக்கொடி ஏற்றிருக்கேன். சொரக்கொடியை நான் பாட்டில் தான் வச்சு ஏற்றிருக்கேன். இங்கே பிஞ்சு இப்போ தான் வந்து நல்லா அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம ஊர் காராமணி பயிர். இந்த மாதிரி நான் பாட்டடாக கொஞ்சம் நான் போட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் வச்சு நம்ம வளர்க்கும் பொழுது தண்ணி நிறைய நமக்கு தேவை. இது கோஜெட், இதை படிச்சிருக்கோம் நம்ம. அப்பா எவ்வளோ பெரிய கோஜெட் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நான் இங்கே பாட்டடாக வச்சு இந்த இடத்த ஒரு கலர்ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க என் கூடையே. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி இருக்கு. இங்கே சில்லியில் ஒரு சில்லியை நான் வீட்டோட கிச்சன்லேருந்து தான் விதை எடுத்தேன். அதை விதை எடுத்து இங்கே போட்டதில் இப்போ எனக்கு ஏகப்பட்ட சில்லிங்க வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பறிச்சுக்கலாம். அதை பறிச்சுக்கிட்டோன்னா இதே மாதிரி கத்திரிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே ஒரு பாட்லேயே நம்ம வச்சு வளர்க்கலாங்க. உங்களுக்கு இடம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம பாட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டாலே போதும், அதுலேயே நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா இது மண்ணில் வச்சு வளர்க்குறத விட பாட்டில் வச்சு வளர்க்குறது எனக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் எனக்கு நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மிளகா வருங்க, இன்னும் இருக்குங்க, கொத்து கொத்தாக இருக்குது. பறிக்க பறிக்க இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. கடைசியில் ஒரு சின்ன செடி தான் நான் வச்சேன், எவ்வளோ வருது பாருங்கள், ஒரு ஹேண்ட் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு.
இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம பாட்லயே வச்சு நம்ம அழகா வளர்த்து கொண்டுட்டு வரலாம். இந்த பார்டர் பாருங்க, இந்த பார்டர் வந்து ஒரு மிக்ஸ்டு பார்டரா இருக்கும். இதை நான் கொஞ்சம் ஈஸி கேராக தான் நான் வச்சிருக்கேன், ஏன்னா பெரிய அளவுல நான் கேர் பண்றதில்ல. இங்க ஹைட்ராஞ்சா இருக்கு, இந்த ரோசஸ் பாத்திருப்பீங்க, இதெல்லாம் செகண்ட் ப்ளூம்ல இருக்கு. அப்படியே வரும்போதே நம்ம தலையை கிளி விட்டுருவோம். இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் செகண்ட் ப்ளூம்ல இருக்கு. அதே மாதிரி இது ஒரு டெய்ஸி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பம்ப்கினை போட்டு ஏத்திருக்கேன். அதாவது ஒரு மிக்ஸ்டா இருக்கும் பொழுது நமக்கு ஈஸி கேராகவும் இருக்கும். இந்த பீன்ஸ் லாஸ்ட் இயரா போட்ட ரன்னர் பீன்ஸ் இது. அது உள்ளுக்குள்ள இருந்து அது தன்னாலே கொடியா வந்து காய்ச்சிருக்கு. இது கிளாடியோலி நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் இந்த பார்டருக்கு இடையில நீங்க இந்த மாதிரி டாலான பல்ப்ஸ் போடும்போது என்ன நடக்கும்னா, ஒரு ஃப்ளவர் முடியும் பொழுது குயிக்கா டக்கு டக்குன்னு அடுத்தது நமக்கு வந்துகிட்டு இருக்கும். இங்க சன்ஃபிளவர் பாருங்க. இந்த சன்ஃபிளவர் எங்க வச்சிருக்கேன்னா, இந்த வாழை மரத்துக்கு இடையில வச்சிருக்கேன். என்னோட வாழை மரத்தை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா நல்லா ஃபிளாரிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு நான் இப்ப ஒரு டாப் அப் பண்ணியிருக்கேன், அதாவது மெனியூ டாப் அப் பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி போட்டிருக்கேன். இந்த லீவ்ஸ் எல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நமக்கு உயரமா போகும். இந்த பர்பிள் கலர் ரோஸ், இந்த பர்பிள் கலர் ரோஸை பத்தி நீங்க ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃபுல் ப்ரூனிங் நான் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ப்ரூனிங் பண்ணி முடிச்சோன்னு பாருங்க எவ்வளோ மொக்கு வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே செகண்ட் செட்டு. ஃபர்ஸ்ட் செட் முடிச்சுட்டு இது செகண்ட் செட்டில் எல்லா பூவும் வந்துருக்கு. இந்த பார்டர்ஸில் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் கலராக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து என்னோட தோட்டத்தில் இந்த பார்டர் பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு காரணமே நான் வாங்கி வச்சிருக்கிற மிக்ஸ்டு பிளான்ஸ் தான் காரணம். இந்த பெட்டூனியா நான் ஸ்டார்டிங் ஸ்ப்ரிங்கில் வாங்கி வச்சேன். இப்போ இங்கே ஒரு சோளம் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அப்படியே டாலாக வந்து அழகாக வந்து இங்கே ஒரு காய் வச்சிருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு பரங்கிக்காய் போட்டது. அப்படியே இந்த பரங்கிக்காவும் நல்லா அழகாக வந்து இங்கே பிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மல்லிகைப்பூவை பற்றி பார்த்துருப்போம், ஏற்கனவே சந்தன மல்லியை பற்றி பார்த்துருப்போம். நம்ம எவ்வளோ நிறைய பூத்துச்சு பார்த்தீங்களா. அந்த சந்தன மல்லி பூத்து முடிச்ச உடனேயே இந்த டெய்ஸி வந்து அப்படியே டாலாக ஏறிக்கும். அப்படி ஏறும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த சந்தன மல்லி எவர்கிரீன்ங்கிறதுனால இது அப்படியே இருந்தாலும் இடையில இடையில நமக்கு கலர் கிடைச்சிருக்கு. இந்த பார்டர்ஸ் பாருங்க, இந்த பார்டர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே டாலியாஸ் கிளம்பி வந்திருக்கு, இங்கே சன்ஃபிளவர் பார்த்தீங்களா. என்னன்னு தெரியல, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, என்னையே பார்க்க மாட்டேங்குது. அந்த சைடு தான் சன் இருக்கு, எப்பவும் அப்படி போகும்னு பார்த்தா இப்ப இது ரெண்டும் அழகா ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. இங்கே இதுக்கு பின்னாடி இது உள்ள பார்த்தா பேட்டியோ ரோஸ் இருக்கும். அப்படியே உள்ள வந்தோம்னா கிளைம்பிங் ரோஸ் இருக்கும். அடுத்தது இங்க மிக்ஸ்டு ரோஸ் வச்சிருப்பேன். இங்க ஒரு சின்னதா பார்டரிங் ஃபிளவர்ஸ் வச்சிருப்பேன். இப்படியே கீழே இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா லாவெண்டர் வச்சிருப்பேன். இப்படி எல்லாம் வைக்கும் பொழுது உங்களுடைய பார்டர் எப்பவுமே நிறைவாவே இருக்கும். இந்த பார்டரும் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. இங்க கிருசாந்திமம் வச்சிருக்கேன், இங்க மேரிகோல்டு இருக்கு, இங்க இது பாருங்க. இதே மாதிரிதான் ஒரு மிக்சராகவே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சீட்ல இருந்து கலெக்ட் பண்ணதுதான். நான் அதே மாதிரி ஒரு சொரக்குடை போட்டு அதுவும் நல்லா இங்க ஏறிக்கிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா பனி ரபிசா, இது எல்லாமே சீட்ஸ் தான். இப்ப சீட்ஸ்லயே எவ்வளவு அழகா எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாத்தீங்களா. அடுத்தது ஆகஸ்டில் லான் கேர். லான் கேர் ஆகஸ்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ஏன்னா அடிக்கிற வெயிலில் நம்ம லானை அந்தளவுக்கு க்ரீனாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஜஸ்ட் வீட் ஃப்ரீயாகவும் அதே மாதிரி மஞ்சள் ரொம்ப போகாமல், அதாவது அங்கங்கே அப்படியே எரிஞ்சு போயிடும், அப்படி வராமலும் நம்ம பாதுகாத்தாலே போதும். ஏன்னா நம்ம தண்ணி அதுக்கேற்ற மாதிரி போடணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ரிங்க்ளர் வச்சு தான் என்னுடைய லானுக்கு ஃபுல்லாகவே நான் வாட்டர் போடுறேன். அதே மாதிரி லானை மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேரிஃபிகேஷன் பண்ணுறேன், ஏரேஷன் கொடுக்குறேன். ஏன்னா அப்போலாம் அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது தான் நமக்கு கொஞ்சமாச்சும் இந்த ஆகஸ்டில் லானை கொஞ்சம் க்ரீனாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சீட் கூட டாப் அப் பண்ணலாம். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் மஞ்சள் மஞ்சள் பேட்சாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு லான் ரிப்பேர் கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லானை மூவ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எட்ஜை வந்து அப்படி க்ளீனாக பார்க்கணும்னா அதுக்கும் ஒரு விதமான ட்ரிக்ஸ் இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போடுறேன். நான் இங்கே பாருங்க, நீங்கள் நம்ம லானை மூவ் பண்ணி எல்லாமே தண்ணியெல்லாம் போட்டு வச்சதுனால இந்த கண்டிஷனில் இப்போதைக்கு லான் இருக்குது. அங்கங்கே மஞ்சள் மஞ்சளாக இருந்தாலும் நான் வந்து ஒரு ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஹெட்ஜை பாருங்க, நல்ல ஹெட்ஜிலெல்லாம் ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம லானை எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வரணும். அதுக்காக தான் நான் இந்த டூல் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு விதமான எட்ஜர் தான். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், ஒரு நல்ல ஷார்ப்பான நைஃப் இருக்கும். இந்த நைஃபை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாக மெஸ்ஸாக இருக்குது, ஆனால் நாங்கள் லானை மூவ் பண்ணியாச்சு, எட்ஜெல்லாம் கட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம டைடி பண்ணணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், அப்படியே நீட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம இதை வந்து பண்ணி முடிச்ச பிறகு மொத்தமாக கையை வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக அந்த எட்ஜை நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இதில் இன்னும் பர்ஃபெக்டாக ஆகணும்னா அதுக்கு ஒரு டூல் இருக்குங்க, அது வந்து ஒரு சிசர்ஸ் மாதிரி இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி ஹெட்ஜஸ்லாம் நல்லா அழகாக டைடி பண்ணிட்டோம், நல்லா கொஞ்சம் ஸ்பேஸும் விட்டுருக்கோம், ஆனால் ஸ்டில் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லெல்லாம் நீட்டி நீட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு இதை இந்த டூலை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜிங் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆன்லைன், அமேசான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நான் உங்களுக்கு இதோட லிங்க்ஸை போட்டு விடுறேன். அதே மாதிரி இதோட லிங்கும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். இங்கே பாருங்கள், இதை நம்ம ஒரு ஆங்கிள்லையும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சிஸ்டர்ஸை பிடிச்சி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். இப்படி நம்ம கட் பண்ணும் பொழுது எட்ஜஸ்லாம் சரியான நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அப்படியே இதை கையை வச்சு அப்படியே அள்ளி விட்டுருங்க. அள்ளிட்டீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்களா நல்ல மண்ணாக இருக்குது. அப்போது மழை பெஞ்சா இந்த தண்ணியெல்லாம் இங்கே சேமித்து நின்றுக்கும். அது மழை பெய்கிறது மட்டும் இல்லை, நம்ம தண்ணி போடும்பொழுதும் இந்த தண்ணியெல்லாம் சேமித்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த எட்ஜஸ்லாம் நல்ல க்ரீனாகவும் நம்ம கார்டன் பர்ஃபெக்டாகவும் பார்க்க டைடியாக இருக்கும். பீட்ரூட் கீரை ரெடி ஆயிடுச்சிங்க. பீட்ரூட்டும் ரெடி ஆகியிருக்கணும். வாங்க பறித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பெருசாகனா கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அந்த கீரையே நல்ல டேஸ்ட்டு, நிறைய அயன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கண்டெயின் லாட்ஸ் ஆஃப் அயன் சொல்லுவாங்க. அதனால் நமக்கு இந்த கீரையை பறித்து போட்டு ஒரு சூப்பராக ஒரு பெரட்டல் மாதிரி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஓவர் க்ரௌடடாகவும் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி ரூட்டட் வெஜிடபிள்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சோம்னா தான் நமக்கு அந்த அடியில் உள்ள பீட்ரூட் வந்து நல்லா க்ரோ ஆகும், நல்லா பெருசாகவும் ஆகும். அப்படி இல்லைன்னா அப்படியே குட்டி குட்டியாக தான் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி குட்டி குட்டியாக இருக்குன்னு. பீட்ரூட் எல்லாம் காய்ச்சிருச்சிங்க. இதுக்கப்புறம் விட்டோம்னா அந்த இலைங்கள்லாம் போயிடும். எனக்கு இந்த இலைங்க தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை பறிச்சாச்சு, எவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆகஸ்டில் நிறைய வீட்ஸும் வரும், ஏன்னா அந்த ஹீட்டுக்கு லான் இடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீட்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்டர்ஸ்லேயும் எங்கே பார்த்தாலும் வீட்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நான் எந்த வீட் கிளரும் போடுறது கிடையாது, நான் மோஸ்ட்லி மேனுவலாக தான் போய் எல்லாத்தையும் நான் போடுங்கிறேன். ஏன்னா அப்படி செய்யும் பொழுது தான் நம்ம வேரோட ஓரளவு நம்ம வந்து அந்த வீட்ஸை வந்து கிளியர் அவுட் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ஸ் கிளர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வீட்ஸ் கிளர் யூஸ் பண்ணாலும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ஒரு அந்த களைக்கொட்டு மாதிரி இருக்கும், அதில் நல்ல டீப்பான ரூட் வரைக்கும் போய் நல்லா பிடுங்கி எரிஞ்சிடுங்க. அப்படி பண்ணிங்கனாவே ஓரளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி உரம், ஏன்னா நம்ம எப்போ போட்டு போனால் ஸ்ப்ரிங்கில் போட்டிருப்போம். நீங்கள் பொதுவாக அந்த உரம் வாங்கும்போதே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது 3 மாதத்துக்கு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்னு ஒவ்வொரு ஃபீட் இருக்கும். நீங்கள் சில பேர் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் ஃபீட் தான் வாங்கியிருப்போம். அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா
இப்போ டைம் ஃபார் டாப்அப். அதாவது நீங்கள் இன்னொரு வாட்டி ஒரு உரம் டாப்அப் பண்ணும் பொழுது தான் நம்ம பிளான்ஸ் இன்னமும் செழிப்பாகவும் இன்னும் நல்ல நிறைய பூக்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களானாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாப்அப் இந்த டைமில் கொடுத்தாகணுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா தான் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் நல்லா பெருசாகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸோ அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரைப்பன் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லேட் சம்மர் பல்ப்ஸ் வச்சுருந்தீங்கனாவோ, அப்படி இல்லைன்னா ஆட்டமில் வரக்கூடிய பல்ப்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கனாவோ அதுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் போட்ட உரம் வந்து சம்மர் பிளான்ஸும் ஸ்ப்ரிங் பிளான்ஸுமே எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இன்னொரு டாப்அப் கூட நீங்கள் இந்த டைமில் நம்ம கொடுத்துக்கலாம். நாளே பயங்கரமான வெயில் தான், அதனால நீங்கள் பேஸ்கெட்டில் வச்சுருந்த பிளான்ஸ்க்கெல்லாம் நிறையவே தண்ணி போடுங்க. குறைஞ்சது ரெண்டு டைம்ஸாவது தண்ணி போடுங்க. அதே மாதிரி ஜென்ரலாக உள்ள அதர் கார்டனிங் பிளான்ஸ்க்கு என்ன பண்ணுங்கன்னா ஈவினிங்கில் போடுங்க. அப்போ தான் நம்ம வாட்டர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நான் நல்ல உரம்லாம் கொடுத்ததுனால எனக்கு செகண்ட் ப்ளூமாக எவ்வளோ ரோஸ் நிறைய பூத்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.